அனைவருக்கும் முழு நல்ல வாழ்த்துக்கள். இன்றைக்கி நான் ஊழியர்களை எதை பற்றி எடுக்க போகிறேன்னா, பெங்களூரில் ஒரு தம்பதியாரோட சாட்சியை பற்றி தான் எடுக்க போகிறேன். இந்த பெங்களூரில் இருக்கிற தம்பதியார் பேர் என்னென்னா, ட்விங்க்ளின் மற்றும் மிலந்த். அவங்க ரெண்டு பேரும் ஒரு கார்ப்பரேட் கம்பெனியில் வேலை செஞ்சாங்க. அவங்க இயேசுக்கு சாட்சி அளிக்கிறதுக்காண்டி இந்த கார்ப்பரேட் கம்பெனிலேருந்து வெளியே வந்து தனியாக ஒரு இன்டீரியர் டெக்கரேஷன் கம்பெனி ஒன்று ஆரம்பித்தாங்க. ஆரம்பித்த சில நாட்கள்லேயே அவங்களுக்கு ஒரு ஆஃபர் வந்துச்சு. அந்த ஆஃபரில் அவங்க அப்படி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, பெங்களூரில் இருக்க ஒரு பணக்கார குடும்பத்தில் இருக்க ஒரு சிறு பையனோட பெட்ரூமை வந்து அவங்க வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்காண்டி கூப்பிட்டுருந்தாங்க. அந்த பையன் பேர் என்னென்னா அர்ணவ். இந்த அர்ணவோட அம்மா அப்பா வந்து அவங்க தன்னோட விருப்பத்தை அழைச்சி சொன்னாங்க. அதே மாதிரி அவங்க இந்த பையன் ஒரு துருதுருன்னு இருப்பான் அந்த பையன். அவங்க அம்மா அப்பா வந்து சொன்னாங்க, அவங்க அம்மா வந்து சொன்னாங்க, அது மாதிரி 6 வருஷமாக அவங்க வந்து அந்த பெட்ரூமில் போய் தன்னோட பையனோட சேர்ந்து படுக்கவே முடியலன்றாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் டெக்கரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து அவங்க மூலகால் படி ஜெபித்தாங்க, தேவன்ட்ட ஜெபித்தாங்க. நாங்கள் எப்படி இந்த ரூமை டெக்கரேட் பண்ணுறது, என்னென்ன கலர் இந்த ரூம் கிடைக்கிறது, எங்களுக்கு ஞானத்தை புத்தியை தாங்க, உங்களுடைய நாமத்தையும் நாங்கள் மகிமைப்படுத்துறதுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஜெபித்தாங்க. ஜெபிச்சுட்டு அவங்க டெக்கரேட் பண்ண ஆரம்பிக்கும் போது ரூமில் இருக்க பொருள் அழைச்சி தூக்கி வெளியே போட ஆரம்பித்தாங்க. வெளியே எடுத்துகிட்டு வரும்போது அந்த ரூமை க்ளீன் பண்ணும்போது ஒரு சிலை இருந்துச்சு. அந்த சிலையை வந்து அவங்க வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரில. அந்த சிலையை வந்து அருணவும் அவங்க அம்மாவும் வந்து வழங்குவாங்க. ஆனால் அவங்க அப்பா ஒரு ஞாத்திக்கைவாதி. அதனால் அவங்க அப்பா வந்து அந்த சிலையை வந்து நியூஸ் பேப்பரில் சுற்றி வெளியே போட சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் அவங்க ரூமை டெக்கரேட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் சில நாட்கள் கழித்து வந்து அருணவோட அம்மா வந்து ஒரு குறும் செய்தி அனுப்புகிறாங்க. அந்த செய்தியை என்ன போட்டிருக்குன்னா, இது மாதிரி அருணவுக்கு வந்து ஏகப்பட்ட மாற்றங்கள் காணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் மாற்றங்கள் காணப்பட்டிருக்குன்னா, அவங்க வந்து அவங்க ட்விங்க்ளினும் மிலந்தும் அவங்க வேலை செய்யும் போது அருணவோட பெட்ரூமில் இருக்க சிவர்லேயும் அந்த அருணவ தூங்குற அந்த நைட்டில் அப்படி வந்து சில வசனங்கள் ஒட்டி வச்சுருந்தாங்க. அந்த வசனங்கள் என்னென்னா, சங்கீதம் 139:41, நான் பிரமிக்கத்தக்கதாய் அதிசயமாய் உண்டாக்கப்பட்டேன். அதுக்கப்புறம் எபேசியர் 2:10 சொல்லியிருக்காங்க, நாம் தேவனுடைய செய்கையாக இருக்கிறோம். அதுக்கப்புறம் ஒரு தனி வார்த்தை ஒன்று இருக்குது, நீங்கள் பிரியமாக இருப்பீர்கள் அப்படின்ட்டு இருக்குது. ஆனால் அருணவகிட்ட வந்து ஏகப்பட்ட மாற்றங்கள் காணப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் சில நாள் கழித்து ஒரு இன்டர்வியூக்கு வந்து ட்விங்க்ளினை கூப்பிட்ருக்காங்க. அந்த ட்விங்க்ளின் வந்து இன்டர்வியூ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த பையனுடைய சாட்சியை பற்றி சொல்லியிருக்காங்க. அவங்க இனிமேட்டு எந்த வேலை அவங்க ட்விங்க்ளினும் அந்த மில்லந்து எந்த டெக்கரேஷன் இன்டீரியர் டெக்கரேஷனுக்கு போனாலும் அவங்க வந்து எந்த வேலை செஞ்சாலும் ஜெபம் பண்ணி தான் அதை ஜெபத்தோடு தான் ஆரம்பித்து செய்கிறாங்க. இதுலேருந்து நம்ம கற்றுக்கிற பாடம் என்ன? இதுலேருந்து எப்படி அவங்க வந்து ஓவிய நாளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இயேசுக்காண்டி சாட்சி கொடுக்காண்டி அந்த இவ்வளோ பெரிய கார்ப்பரேட் கம்பெனி வெளியே வந்து தனியாக ஒரு தொழில் ஆரம்பித்த மாதிரி நம்மளும் வந்து ஓய்வு நாளுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும். ஓய்வு நாளில் எந்த வேலையும் செய்யக்கூடியது. அவங்க எப்படி வந்து எந்த வேலை செஞ்சாலும் ஜெபம் பண்ணுறாங்க, அதே மாதிரி நம்மளும் ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆமேன்.